மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான். உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு நாஸ்திக பிரச்சார கூட்டம் கடவுள் மறுப்பு கொள்கை அவ பதாகைகளை வச்சுட்டு காமாட்சி கோயிலுக்கு இத்தாப்பில் நிற்கிறாள் மகாபரிவா அவர்கிட்ட போய் கேட்டுவா ஏன் நம்ம போடுற இடத்துக்கே வரான்னு கேட்டுவான்னு அனுப்பிச்சார் அவர் வந்து விஷயத்தை சொல்லிட்டார் சாமிக்கு வேண்டான்னு நாங்கள் வரல நாங்கள் இனிமேல் சாமி பக்கமே வரமாட்டோம் சாதாரணமாக சொல்லிருக்கார் அந்த கடவுள் மறுப்பு கொள்கையோட அந்த குரூப்பில் இருக்கிறதுக்கு பொறுப்பாளம் பெரியவா சொல்கிறலாம் என்ன ஒரு பதில் பாருங்கோல இதெல்லாம் நம்ம யோசிச்சா கூட இப்படி ஒரு 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 சிந்தனை நமக்கு வரவே வராது இப்போ இன்னொருத்தர் என்ன சொல்லுவா பெரிய வாரத்தில் இன்னொரு சன்னியாசி இருக்காருனே ஆமாம்ப்பா சொல்லுட விட்ட நம்ம போறதுக்கெல்லாம் வர வேணாம்னு சொல்லிவிடு வேற எங்கேயா போய் சொல்லு அப்படி தானே சொல்லணும் அப்படி தான் சொல்லுவேன் வேறு யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவ பெரிய என்ன சொல்கிறாளா ஏண்டா நாம் ஒன்றுமே பண்ணலை அவன் ஏற்றாப்பில் நின்று அவள் மட்டும் ஏதோ பதாகைகளை பிடிச்சுன்ட்ருக்க நாம் ஒன்றுமே பண்ணாமல் நமக்கு ஏத்தாப்பில் பதாகைகள் அவள் பிடிச்சுன் இருந்தா அவளுக்கு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தை நம்மையே நிறுத்தணும் அவர் என்ன சொன்னார் இந்த பொறுப்பாளர் இந்த சாமி இருக்கிற இடத்துக்கு நாங்க போய் பதாகைகளை பிடிச்சோம் அப்படின்னா இங்க இருக்கிற கூட்டம் இதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி போட்டாச்சு அப்படின்னா எங்க கட்சியில் கட்சியில கட்சிக்காக நல்லா வேலை செய்கிறான்னு எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க பிரிவாக சொல்றார் நம்ம ஒன்றுமே செய்யாம அவள் நமக்கு இத்தாபல நின்று பதாகைகளை பிடிச்சு அவளுக்கு பணம் வருது வருமானம் அதை நாம ஏன் நிறுத்துவானே அவள்கிட்ட சொல்லு அவள்கிட்ட போய் சொல்லு நான் எங்கே போனாலும் அங்கே வர சொல்லு அவள் ஏன்னா அவளுக்கு வருமானம் கிடைக்கிறது இல்லையோ அவளுக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ அவளுக்கும் பழப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ பெரியவா பாருங்க சொல்கிறார் அதனால் அவளையும் வர சொல்லு எல்லா இடத்துக்கும் வர சொல்லு இந்த அம்பாள் இருக்காளே யாரை காமாட்சி கமாட்சி அவள் எல்லாருக்குமே படியளப்ப எல்லாருக்குமே படியளப்ப இவாளுக்கு இந்த மாதிரி படியளக்கிற அப்படிங்கிறாரா மகாபிரிவு நம்ம சொல் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் மகான்களுக்கும் தெய்வங்களுக்கும் வேண்டவன் வேண்டப்படாதவன் கிடையாது பிடித்தவன் பிடிக்காதவன் கிடையாது நல்லவன் கெட்டவன் கிடையாது ஏழை பணக்காரன் கிடையாது எல்லாரையும் பார்க்கலாம் மகாபிரிவா சன்னிதியில் எல்லா தரப்பினர்களும் வருவார்கள் ஒரு கோவிலுக்கு போனேன்னா அங்கேயும் எல்லா தரப்பினர்களும் வருவார்கள் எங்கேயும் நம்ம பார்க்க முடியுமா ஒரு பள்ளிக்கூடம் தானே ஒரு பொதுவான ஒரு இடம் அங்கெல்லாம் ஒரு கெட்டவர்கள் வர முடியாது ஒரு துஷ்ட சிந்தனை உள்ளவர்களை சில இடத்துல உள்ளே மாட்டார் ஆனால் கோவில்லையும் மகான்கள் சன்னிதையிலையும் எல்லாரும் வரலாம் அப்படின்னா இந்த மகானுடைய அருளாகட்டும் தெய்வத்தினுடைய அருளாகட்டும் எல்லோருக்கும் ஆஸ்திகை இவன் ஆஸ்திகை கிடையாது ஒரு நாஸ்திகனுக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடியது யார் அம்பாள் தான் அவ இல்லேம்ப அவா கொள்கை மகாபிரி என்ன சொல்கிற அந்த இடத்துல அம்பாள் தான் படி படியக்கிற அவளுக்கு இந்த மாதிரி அம்பாள் படியளக்கிற எந்த மாதிரி ஒரு சாமி இருக்கிற இடத்துல ஒரு மகான் இருக்கிற இடத்துல அவளுக்கு ஏ நீ பதாகையை பிடிச்ச உனக்கு சாப்பாட்டுக்கு கிடைக்கட்டும் அம்பாள் அப்படி படியளக்கிற அதனால் அவகிட்ட சொல்லிவிடு அவள் எங்கே நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு அவாளைய வர சொல்லு பதாகைகள் பிடிக்க சொல்லு பாவம் அவளுக்கு சாப்பாடு கிடைக்கிறதோ இல்லையோ அவள் குடும்பம் என்ன நடக்கிறதில்லையோ அப்படிங்கிறாரா மகாபிரிவு இப்படி ஒருத்தர் எங்கேயாருன்னு பார்க்க முடியுமா நம்ம நமக்கெல்லாம் யாராலும் ஒருத்தன் வேண்டப்படாதவன் நம்மளை ஒரு சமய சந்தர்ப்பம் பார்த்து நம்மளை எதானு கிண்டல் பண்ணினவன் ஒரு நக்கல் அடித்தவன் அப்படின்னா நம்மெல்லாம் எப்படி கொதிச்சு விட்றோம் வெளியில் தெரியாது ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துன்னு இருப்பான் இவனை அடித்து நகர்த்தணும் ஒரு சந்தர்ப்பத்தில் இவனை கவுக்கணும் நம்ம பிளான் பண்ணுவோம் ஏன்னா அவன் நம்மளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வீக்கெண்ட் பண்ணியிருப்பான் ஏதான ஒரு ஹிம்சை கொடுத்துருப்பான் ஏதான ஒரு இடத்துல மாட்டி விட்ருப்பான் நாம் என்ன நினைக்கிறோம் இவனை அடுத்து செய்கிறதுக்கு நாம் நேரத்தை எதிர்பார்க்குறோம் இது மனித பண்பா இது கிடையாது என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மயம் செய்துவிடல் இல்லை அந்த தான் வந்துட்டுருக்கோம் அந்த தான் நம்ம வரணும் இவர் சொல்லுவார் ரமண பகவான் சொல்லுவார் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார் உன்னை யாரான திட்டினா அப்படின்னா நீ அவளை திரும்ப திட்டுற அப்படிங்கிற ஒத்த சொல்ற ஆமாம் சாமி நான் இப்படி திட்டாமல் இருக்க முடியும் அவர் என்ன திட்டுறார்ல நான் அப்படி திட்டாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாராம் அது ரமண பகவான் சொல்கிறார் அவன் திட்டுறது உன்னோட உடம்பை பார்த்து உன்னோட ஆன்மாவை பார்த்து இல்லை இந்த உடம்பு அழியக்கூடியது இந்த உடம்பை பார்த்து தானே திட்டுறான் அவன் மட்டும் திட்டிகிட்டு போகட்டுமே அப்படின்னு நீ விட்டுரு அப்படின்பே துவேஷங்கிறது கூடவே கூடாது ஒரு துவேஷம் வெறுப்பு சில பேரை பார்த்தாலே எனக்கு பத்திண்டு வருது போல் இருக்குது அப்படின்பே என்ன பத்திண்டு வருது எதுக்கு அது அதைத்தான் மகான்கள் நம்ம போய் அறிவ அந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறான்னா நாஸ்திகளாக இருந்தாலும் நாஸ்திகர்களாக இருந்தாலும் அவளுக்கும் குடும்பம் இருக்குது அவளுக்கும் எல்லாமே இருக்குது அதனால் அவளையும் நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது மகாபிரி அந்த இடத்துல சொல்கிறார் அடுத்த நிகழ்ச்சியில் கவியரசு கண்ணதாசன் மிகப்பெரிய நாத்திகவாதி அவர் மகாபிரிவற்றை எப்படி வந்தார் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்